Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. Alhamdulillah, alhamdulillah, alladhi hadana li hadha wa ma kunna linahtadiya lawla an hadana Allah. Salatu wassalamu ala rasulillahi sallallahu alayhi wa sallam. Muhammad ibn Abdullah wa ala alihi jundillah wa ashabihi jundillah wa ba'd. Faqad qala Allah ta'ala fi Qur'anihi al-Kareem, bismillahir rahmanir rahim. Wal asr innal insana lafi khusr illa alladhina amanu wa amilus salihati wa tawasaw bil haqqi wa tawasaw bis sabr. Sadaqallahul alim. எல்லா புகழும் ஏக வல்லோனாம் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் நம் இறைவரோ மேலான உத்தம நபி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கையை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியின்கள், தபாவத் தாபியின்கள், வலிமார்கள், மத்தாயசமார்கள், சாலிஹான முஃமினான நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதாக. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் புனிதமே நிறைந்த ஒரு புனித மகான், ஒரு சிறந்த மனிதருடைய ஒரு ஞாபக தினத்திலே எல்லோருமாக உட்கார்ந்து அந்த மகானுரை அந்த மகானை மறக்காமல் அந்த மகானுடைய திரு பொருத்தம் எங்களுக்கு வேண்டும் என்ற ஆசையுடன், ஆவலுடன், பல பேர் பல எண்ணங்களுடன், ஹாஜத்துகளுடன் உட்கார்ந்திருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி இது போன்ற மஜ்லிஸுகளில் நல்ல முறையில் கலந்து கொள்ளும் நல்ல பாக்கியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்தருவாராக. தங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, முதலாவதாக ஒரு செய்தி சொல்ல வேண்டும். அதாவது, ஒரு மனிதனாக இருந்தாலும் மனிதன் அல்லாத ஒரு மிருகமாக அல்லது பறவையாக அல்லது ஏதாவது ஒன்றாக, உயிருள்ள ஒன்றாக, உணர்வுள்ள ஒன்றாக இருந்தால், மனிதராக இருந்தாலும் அல்லது மனிதர் அல்லாத வேறு உணர்வு உள்ள எதுவாக இருந்தாலும், எந்த இடத்தில் அதற்கு இடம் இருக்கிறதோ, எந்த இடத்தில் அதற்கு பாசம் இருக்கிறதோ, எந்த இடத்தில் அதற்கு நேசம் மரியாதை இருக்கிறதோ, அந்த இடத்தைத்தான் அது தேடி வரும். வீடுகளிலே பூனை, சில வீடுகளில் பூனை இருக்கும். அந்த பூனையை எடுத்துக்கொண்டால் அடித்து துரத்தினால், அதை அநியாயம் செய்தால் அந்த வீட்டை நாடி வராது, அந்த வீட்டை தேடி வராது. எப்பொழுது அந்த பூனைக்கு பாசமாக சோறு வைத்து சாப்பாடு கொடுக்கிறார்களோ, அப்பொழுதுதான் அந்த பூனை கூட வீட்டை தேடி வரும். இல்லை என்றால் அந்த வீட்டு பக்கமே வராது. சூடு கண்ட பூனை அடுப்பங்கரையை நாடாது என்று சொல்லுவார்கள். எப்ப சூடு கண்டிருச்சோ அதுக்கப்புறம் அந்த அடுப்பங்கரைக்கு அது தேடி வராது. ஒன்றே ஒரு செய்தி, அல்லாஹுடைய ஒரு அருள், அல்லாஹுடைய ஒரு திரு பொருத்தம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய ஒரு துஆ பரக்கத் நம்முடைய ஊர்களுக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த ஊர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சேகுமார்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறார்கள். இன்றைய காலத்தில், இன்றைய நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களை போல, இன்னும் சொல்ல போனால் இவர்களை விட நல்ல மனிதர்கள் இந்த ஊரில் இருந்திருக்கிறார்கள். அதனால் தான் இந்த ஊருக்கு அதிகமாக சேகுமார்களுடைய, நல்லவர்களுடைய வருகை இருந்திருக்கிறது. வேற ஊர்கள் போல இந்த ஊர் இருந்திருந்தால், இது போன்ற ஊர்கள் வேற ஊர்கள் போல இருந்திருந்தால், இந்த சேகுமார்கள் இந்த ஊரை தேடி வந்திருக்க மாட்டார்கள். இன்று வந்தால் எப்படி சேகுமார்களை மதிக்கிறார்களோ, அன்றும் சேகுமார்களை மதிக்கக்கூடிய, சேகுமார்களை நேசிக்கக்கூடிய, மரியாதை செய்யக்கூடிய மனிதர்கள் இருந்தார்கள். அதனால் தான் இந்த ஊர்களை தேடி வந்தார்கள். சில ஊர்களை சென்று பார்க்கலாம், அந்த ஊர்களில் எந்த வழிமார்களும் கிடையாது, எந்த சேகுமார்களும் அங்கே வருவதில்லை, அவர்களுடைய ஊர்களுக்கு துவா வரக்கத்துகள் இல்லை. காரணம் என்ன? வரக்கூடிய சேகுமார்களுக்கு மரியாதை இல்லை, அகல் வைத்து என்றால் மரியாதை இல்லை, சேகுமார்கள் என்றால் மரியாதை இல்லை, அவர்கள் அந்த ஊர்களுக்கு வருவதும் இல்லை, அந்த ஊர்களுக்கு துஆ வரக்கத்துகளும் இல்லை. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ், இன்று வரைக்கும் எங்கள் சேகுநாயகம் வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்தாலும் ஊர் மக்கள் ஒரே பின்னால் ஒரு கூட்டம்,
வந்தால் எல்லோருடைய மனதிலும் ஒரு சந்தோஷம் ஆனந்தம், எங்கள் சேகராயகம் வந்திருக்கிறார்கள் என்று எல்லோருடைய முகத்திலும் ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் முகமலர்ச்சியையும் பார்க்கிறோம். இது இப்படி இருக்கக்கூடிய தன்மைதான் எங்களுக்கு வியாபாரத்தில் வரக்கத்தும், தொழிலில் எல்லா விடயத்திலும் வரக்கத்தும், குழந்தை பாக்கியத்தில் வரக்கத்தும் எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லா, ஊரும் செழிப்பாக இருக்கிறது. இந்த நிலை தொடர்ந்தால், இந்த நிலை நிரந்தரமாக இருந்தால் இன்னும் அபிவிருத்தியும் இன்னும் வரக்கத்தும் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும். இனிமேலும் நல்ல சேகுமாறுகள், நல்லவர்கள் எங்களை தேடி வந்து கொண்டே இருப்பார்கள். நாம் நேசிப்பது அல்லாஹ் ரசூலுக்காக, நாம் நேசிப்பது, நாம் பாசம் வைப்பது, நாம் மரியாதை வைப்பது அல்லாஹ் ரசூலுக்காக வைக்கிறோம். இனிமேலும் அவர்கள் எங்களுக்கு துஆக்கள் செய்வார்கள். அந்த துஆ இந்த ஊருக்கு நிரந்தரமாக இருக்கும் என்ற நல்ல செய்தியுடன் என்னுடைய விடயத்துக்கு வருகிறேன். இன்றைய நாளிலே நாம் ஒரு சேது நாயகம், ஒரு சிறந்த மனிதரை பற்றி இன்றைய நாளிலே இவ்வளவு பெரிய, இவ்வளவு எல்லா மனிதர்களையும் ஒன்று கூட்டி ஒரு உருவத்து வைத்திருக்கிறோம். உண்மையிலே சொல்ல போனால் இது ஒவ்வொரு ஊர்களிலும் நடக்க வேண்டிய ஒரு உருவம். ஆனால் நம்முடைய ஊரை சார்ந்த மனிதர்கள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய பெற்றோர்களின் பெற்றோர்கள் எல்லாம் அந்த மனிதரை நேசித்தார்கள், மரியாதை வைத்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் நாம் அந்த மனிதரை மறக்க கூடாது என்பதற்காக இன்றைய நாள் ஜும்மாவிலும் ஞாபகப்படுத்தப்பட்டு இன்றைய நாள் இந்த ஒரு மஜிலிஸிலே, இந்த ஒரு நிகழ்ச்சியிலே எல்லோருக்கும் உணவு கொடுக்கப்பட்டு இன்றைய நாள் அந்த மகான் அப்துல் மஜீத் அரூஸ் மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த மஜிலிஸிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். உண்மையிலே சொல்ல போனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அந்த அப்துல் மஜீத் அரூஸ்